உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும் போது தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும். வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விஸ்டம் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிஐபி, தினமணி, இந்து தமிழ் திசை, த ஹிந்து, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போன்ற வலைதளங்களிலிருந்து உங்களுக்கு தேவையான தகவல்களை சேகரித்து நடப்பு நிகழ்வுகளாக கொடுத்துட்டு இருக்கோம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் 15/8/2022 இந்திய அளவில் பார்க்கலாம். உலகின் உயரமான ரயில்வே பாலம் ஜம்மு காஷ்மீரில் திறக்கப்பட இருக்கு. ஜம்முவின் ரியாசி மாவட்டத்தில் பக்கால் மற்றும் கௌரி என்ற இடத்துக்கு இடையே செனாபாற்றின் குறுக்கே 1178 உயரத்துல கட்டுமான பணி ஏற்கனவே 2004 தொடங்கப்பட்டுருச்சு. இந்த பாலத்தோட நீளம் 4314 அடி. இது பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டோட பாரிஸில் உள்ள ஈஃபில் கோபுரத்தை விடவே 35 மீட்டர் உயரம் அதிகம். கடல் நீரை மின்பகு பொருளாக அதாவது எலக்ட்ரோலைட் பயன்படுத்தி எரிய வைக்கப்படும் நாட்டின் முதல் உப்பு நீர் எல்இடி விளக்க சென்னையில அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு ரோஷினின்னு பெயர் வச்சிருக்காங்க. இந்தியால மேலும் 11 சதுப்புநில காடுகளுக்கு ராம்சர் சாசன அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இதுல 4 சதுப்புநிலம் தமிழகத்தை சேர்ந்தது. தற்போது வழங்கப்பட்டுள்ள 4 பகுதிகளோட சேர்த்து தமிழகத்துல மொத்தம் 14 சதுப்புநில காடுகளுக்கு ராம்சர் சான்றிதழ் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. தமிழ்நாடு 14 இடங்களை பிடிச்சு முதலிடத்துல இருக்கு. உத்தரப்பிரதேசம் 10 இடம். புதிதாக இணைக்கப்பட்ட 11 சதுப்புநில காடு மாநிலம் வாரியா பார்க்கலாம். ஒடிசால 3 இடம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2, மத்திய பிரதேசம் 1, மகாராஷ்டிரம் 1, தமிழ்நாடு 4. 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய கடற்படை கப்பல்கள் 6 கண்டங்கள் உள்ள நாடுகளுக்கு நினைவு பயணம் மேற்கொள்ள உள்ளது. INS சாத்புரா என்ற போர்க்கப்பல் கலிபோர்னியாவோட சாண்டியாகோ துறைமுகம் சென்றிருக்கு. வட அமெரிக்காவின் மேற்கு கடலோர பகுதிக்கு இந்திய கடற்படை கப்பல் சென்றது இதுவே முதல் முறை. இங்க 75 சுற்றுகளுடன் கூடிய ஆசாதிகா அம்ருத் மகோத்சவ் ஓட்டம் நிகழ்ச்சி நடத்தப்படும். 75 பேரின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில இந்த 75 சுற்று ஓட்டம் அர்ப்பணிக்கப்படுறது. தமிழ்நாடு அளவில் பார்க்கலாம். வீரமங்கை வேலு நாச்சியாரின் நினைவை போற்றும் வகையில் அவரது வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் விதமா இசையுடன் கூடிய நாட்டிய நாடகம் அரங்கேறப்பட உள்ளது. இதனை கலை பண்பாட்டுத்துறை மூலம் ஏவிஎம் தியேட்டர் நிறுவனம் சென்னை கலைவாணர் அரங்கல்ல 62 கலைஞர்கள் பங்கேற்று தொடக்க நிகழ்ச்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்காங்க. தமிழகத்துல முதன் முறையா சுற்றுலாத்துறை மற்றும் குளோபல் மீடியா பாக்ஸ் இணைஞ்சு 14 ஏக்கர் பரப்பளவுல பட்டமிடும் விழா நடைபெற உள்ளது. இது தொடர்ந்து 3 நாட்களுக்கு நடைபெறும். எப்போன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 13 ஆகஸ்ட் 15 வரைக்கும். சிவகங்கை மாவட்டம் திருபுவன அருகே அகரத்தில் நடைபெற்று வரும் 8ஆம் கட்ட அகலாய்வுல உறைக்கிணறு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. மேலும் தற்போது இன்னொரு உறைக்கிணறும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் கொந்தகை என்னும் இடத்துல ஏராளமான முதுமக்கள் தாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தின் போது முதலமைச்சரோட மாநில இளைஞர் விருது வழங்கப்பட்டு வருது. இந்த ஆண்டு 4 பேருக்கு வழங்கியிருக்காங்க. இது இந்த திட்டம் 2014 ஜூலை 30 ஆரம்பிக்கப்பட்டுச்சு. வேலூர் மாவட்டத்தில் டாக்டர் பி விஜயகுமார் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. வேலூர் ஜி ஸ்ரீகாந்த், நீலகிரி எம் முகமது ஆஷிக், நாகப்பட்டினம் மாவட்டம் எஸ் சிவரஞ்சினி ஆகியவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. உலகளாவிய பொது சுகாதார மாநாடு வரும் டிசம்பர் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கு. தமிழ்நாடு பொது சுகாதார துறை இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்வ விநாயகம். தமிழகத்தின் தினசரி மொத்த மின் நுகர்வல், காற்றாலை, சூரிய ஒளி, நீர்மின் நிலையம் உள்ளிட்ட புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தி துறை 80% பங்களிப்பு அளிக்குது. தமிழகத்துல தற்போது காற்று பருவம் தொடங்கியுள்ள நிலையில காற்றாலை மூலம் தினசரி 90 மில்லியன் முதல் 120 மில்லியன் யூனிட் வரை மின் உற்பத்தி செய்யப்படுது. தமிழகத்துல காற்றாலை மூலம் 8600 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருது. மொத்த மின் நுகர்வுல 42% காற்றாலை தான் பங்களிப்பு செய்யுது. தமிழ்நாடோட தினசரி மின் நுகர்வு பாத்தீங்கன்னா 260-290 மில்லியன் யூனிட். தமிழக அரசோட மாதிரி கிராம விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல முதலிடத்தை பிடிச்சிருக்கு ஈரோடு மாவட்டம். 2வது இடம் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த என் பஞ்சம்பட்டிங்கிற கிராமம். 3வது இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க நட்டாத்திங்கிற கிராமம். பொருளாதாரம். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் எல்எஸ்சியோட நிகர லாபம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 682.89 கோடியா பதிவு செய்யப்பட்டிருக்கு.
முந்தைய முதல் காலாண்டு லாபம் ரூபாய் 2.94 கோடி. இதனோட ஒப்பிடுகையில் இது நிகர லாபம் 24 மடங்கு உயர்ந்திருக்கு. தற்போது ஒட்டுமொத்த காப்பீட்டு சந்தையில எல்ஐசியோட பங்கு 65.42% ஆகும். 1951 இந்தியாவின் ஏற்றுமதி மதிப்பு ரூபாய் 800 கோடியா இருந்துச்சு. இப்போ 32 லட்சம் கோடியை தாண்டி இருக்கு. 1950 உணவு தானிய உற்பத்தி 5.5 கோடி டன்னா இருந்துச்சு, ஆனா இப்போது 30 கோடி டன்னை கடந்திருக்கு. 1948 இந்திய அந்நிய முதலீடு ரூபாய் 256 கோடி, தற்போது 6.5 லட்சம் கோடிங்க. உலகின் மிகப்பெரும் பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளின் வரிசையில இந்தியா 5வது இடத்துல இருக்கு. அந்நிய செலவாணி கையிருப்பு ரூபாய் 45.35 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு. விருதுகள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு 1082 காவல்துறை அதிகாரிகளுக்கு பதக்கம் வழங்கப்பட உள்ளது. வீர செயலர்களுக்கான காவல் பதக்கம் 347 பேருக்கும், சிறப்புமிக்க சேவைக்கான பதக்கம் 87 பேருக்கும், சிறந்த சேவைக்கான பதக்கம் 648 பேருக்கும் வழங்க இருக்காங்க. சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகத்துல 27 காவல் அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவர் விருது வழங்குறாரு. தகைசால் பணிக்கான காவலர் விருது 3 பேருக்கும், பாராட்டத்தக்க பணிக்கான காவலர் விருது 24 பேருக்கும் வழங்கப்படுது. தமிழக காவல்துறையில 15 அதிகாரிகளுக்கு சிறந்த பொது சேவை மற்றும் புலன் விசாரணைக்காக தங்கப்பதக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்குறாங்க. பொது சேவைக்கான காவல் பதக்கம் 5, புலன் விசாரணைக்கான சிறப்பு பணி பதக்கம் 10. பிரிட்டனின் பர்கிங்ஹாமில் நடைபெற்ற 22வது காமன்வெல்த் போட்டியில இந்தியா மொத்தம் 22 தங்கம், 16 வெள்ளி, 23 வெண்கலம் என 61 பதக்கங்களை ஜெயிச்சிருக்காங்க. குத்துச்சண்டை, ஜூடோ, மல்யுத்த போட்டிகள் முதன்முறையா களமிறங்கிய இந்தியா 31 பதக்கங்களை ஜெயிச்சிருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்த டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல் அதிகபட்சமா 3 தங்கம் உட்பட 4 பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி செப்டம்பர் 12-15 வரை சென்னையில நடக்க இருக்கு. இதற்கு முன்னர் இது மகாராஷ்டிரால நடந்துச்சு. தேர்வில் எதிர்பார்க்கப்படும் கேள்விகள். முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருது எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 2வது கேள்வி, கீழடி 8ஆம் கட்ட அகலாய்வில் உரைக்கிணறு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? 3வது கேள்வி, கீழ்கண்ட வட்ட வாக்கியத்தில் சரியானது என்னன்னு கண்டுபிடிங்க. 4வது கேள்வி, இந்தியாவின் ராம்சர் பட்டியல் சதுப்புநில காடுகளின் முதல் 2 மாநிலங்கள் யாவை? 5வது கேள்வி, 2022 நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் இந்தியா எந்த போட்டியில் பதக்கம் பெறவில்லை? பாகிஸ்தானின் சுதந்திர தினம் எப்போது? உலகளாவிய பொது சுகாதார மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? தமிழ்நாட்டில் தினசரி மின்சாரம் உபயோகப்படும் அளவு என்ன? கூற்று, வட அமெரிக்காவின் மேற்கு கடலோர பகுதிக்கு முதல் முறை சென்ற இந்திய கடற்படை கப்பல் INS சத்புரா. காரணம், 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 75 சுதந்திர போராட்ட வீரர்கள் நினைவை போற்றும் விதமாக 75 சுற்று ஓட்டம் நடத்தப்பட்டது. 2022 நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் இந்தியா வென்ற தங்கம், வெள்ளி, வெண்கல பதக்கங்களோட எண்ணிக்கை என்ன? 11வது கேள்வி, 2022 காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டியில் 3 தங்க பதக்கங்களை பெற்றவர் யார்? பொறுத்துக, மீராபாய் சானு மல்யுத்தம், சாக்ஷி மாலிக் பளுதூக்குதல், பி வி சிந்து டேபிள் டென்னிஸ், சரத்கமல் பூப்பந்து. இதுல சரியாக பொருந்தியதா பொறுத்துங்க. இதற்கான கேள்விகள் உங்களுக்கு, கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. நேற்றைய கேள்விகளுக்கான விடைகள். முதல் முறையாக உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட விரைவு ரயில் எங்கு இயக்கப்பட்டுள்ளது? தமிழ்நாடு. பாரா காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் பதக்கம் பெற்ற முதல் இந்தியர் யார்? தேவேந்திரகுமார். காடுகள் அழிக்கப்படுவதால் உருவாகும் கரியமில வாயு அளவு 12%. தமிழ்நாட்டில் உள்ள யானைகள் காப்பகம் புதியதாக எங்கே சேர்க்கப்பட்டுள்ளது? அகத்தியமலை. உடல் உறுப்பு தானம் எப்போது கொண்டாடப்படுகிறது? August 13. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ உங்களுக்கு PDF-ஆ வேணும்னா எங்களோட டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இது போன்ற தகவல்கள் மேலும் உங்களுக்கு வேணும்னா விஸ்டம் அகாடமியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.